ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன தானம் செய்யலாம், ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, பணம் தானா தேடி வருங்க, வழிபாடு இறைவனை அடைய எளிய வழிங்க, பாதங்களை சரணடைவதன் மூலம் இறைவனின் மனதையும் அடையலாம், தானம் செய்யறது இறைவனை அடையும் வழிங்க, அன்னதானம் ஆடதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தானம் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதன் மூலம் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்குவாருங்க. சுக்கிரனை ராசிநாதனா கொண்ட ரிஷபராசிக்காரங்க தேனை தானமா தரலாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் சாதம் தானம் செய்யறது மூலம் கண்டிப்பா செல்வம் பெருகுங்க. ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்கு முடிந்த பொருட்கள், உங்களால் ஆன முடிஞ்ச பொருட்களை தானம் செய்யறது மூலம் தடையில்லாத முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. பொதுவாக தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவு வகைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களையும் தானமாக தருவதன் மூலம் இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிறது உறுதிங்க. நேர்லே நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.